லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் வைகை புயல் வடிவேலு நடிக்கும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் டிசம்பர் 9 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நாம் என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் என்னெல்லாம் நடக்கணும்னு நாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்காதே, நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு. நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க வாழ்க்கையிலேயே இவ்வளவு திடுக்கிடும் திருப்பங்கள் நடக்குதுன்னா, அரசியல் பலம், அதிகார பலம், ஆள் பலம், பண பலம்னு அத்தனை செல்வாக்கோடவும் இருக்கிறவங்க வாழ்க்கையில எவ்வளவு திருப்பங்கள் நடக்கும்? அப்படி ஒரு எதிர்பாராத திருப்பத்தால சமையல் அறையில இருந்து ஸ்ட்ரைட்டா சட்டசபைக்கு போன, அதுவும் முதலமைச்சரா ஆன ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க இருக்கிறோம். ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? கொலகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் தலைவனாகும் போது தோட்டக்காரன் தலைவனாக கூடாதா? ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. லாலு பிரசாத் யாதவ் இந்தியாவின் மிக முக்கியமான அரசியல்வாதிகளில் ஒருத்தர். பீகார் மாநிலத்தில் 2 முறை முதல்வராகவும் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் 2004 தேர்வான மத்திய காங்கிரஸ் அமைச்சரவையில் ரயில்வே மந்திரியாகவும் இருந்திருக்கார். அது வரைக்கும் நட்டத்தில் மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்த ரயில்வே துறை லாலு பிரசாத் மந்திரியானதுக்கு பிறகுதான் லாபத்தில் இயங்க ஆரம்பித்ததா அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இப்படி ரயில்வே மந்திரியாக இருக்கும்போது நல்ல விதமாக ஸ்கோர் பண்ணாலும், முதல்வராக இருக்கும்போது இவர் பண்ண ஒரு ஊழலும், அந்த நேரத்தில் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக இவர் பண்ண ஒரு விஷயமும் தான் இந்திய அரசியலில் இதுவரைக்கும் நடந்ததிலேயே உச்சபட்ச காமெடியாக பேசப்பட்டுச்சு. ஓட்டு வரும், காசு வரும்னா செருப்புல என்ன, வேற எதிர வேண்டாம் அடி சொல்லு. 1990 முதல் முறையாக பீகாரோட முதல்வராக வந்தார் நம்ம லாலு பிரசாத் யாதவ். அப்படி அவர் முதல்வராக ஆகும்போது அவருக்கு வயது வெறும் 42. மிக எளிமையான குடும்ப பின்னணி, இளமை துடிப்பு மிக்க முதல்வர் அப்படின்னு பீகார் மக்கள் லாலு மீது பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கால்நடை வளர்ப்பை நம்பியிருந்த பெரும்பான்மை பீகார் மக்களுக்கு இலவசமாக மாட்டு தீவனங்கள் தரப்படும்னு அதிரடியாக அறிவிச்சாரு லாலு. அது என்னப்பா அது, யாராவது இலவசமாக அரிசி போடுறாங்கன்னா அதையும் வரிசையில் நின்று வந்து வாங்கிக்கிறீங்க, எவனாவது இலவசமாக வேட்டு சட்டை கொடுக்குறான்னா அதையும் வரிசையில் நின்று வந்து வாங்கிக்கிறீங்க. இந்த அறிவிப்பின்படி மக்களுக்கு இலவச மாட்டு தீவனங்கள் கிடைச்சது. பரவாயில்லையே, லாலு கொடுத்த வாக்குறுதியை கரெக்டாக பண்ணுறாருன்னு எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆச்சரியத்தோடு சேர்ந்து ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்தாரு நம்ம லாலு. மாட்டு தீவனங்கள் வாங்குவதில் பெரும் ஊழல் நடந்து வருவதாக பீகாரில் பெரும் சர்ச்சை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. வெட்டாத கணத்துக்கு பில்லு போட்ட லாலு அந்த அமௌண்ட்டை அப்படியே அவரோட சொந்த அக்கௌண்ட்ல பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் மாட்டுத் தீவனம் வாங்கப்பட்டதா போலியான ரசீதுகள் தாக்கல் செய்யப்பட்டு அரசு கஜானாவில் இருந்த அதிக அளவுல பணம் பெறப்பட்டிருப்பதா லாலு மீது பொதுநல வழக்கு போட்டாங்க அங்க இருந்த சில பேர். கஜானா காலி, 10 பைசா கொடுக்கறேன். வழக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் அதை பத்தி எந்த வருத்தமும் இல்லாம இன்னொரு பக்கம் பக்காவா ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு நம்ம லாலு. இதனால் வழக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம லாலுவோட ஆட்சி முடிவுக்கு வந்துடுச்சு. கால்நடை தீவன ஊழல் காலை சுற்றிக்கிட்டு இருந்த நிலையில் அடுத்து வந்த தேர்தலையும் அதிரிபுதிரியான வெற்றியை பெற்று ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு நம்ம லாலு. ஆனால் ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்தில் பீகார் உயர்நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருந்த கால்நடை தீவன ஊழல் வழக்கில் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு லாலுவுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டும் கொடுத்தது பீகார் உயர்நீதிமன்றம். இப்படி திடீர்னு வந்த தீர்ப்பால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி நின்ன லாலுவுக்கு அப்போதான் சட்டுன்னு வந்திருக்கு கிச்சனில் கீரை அஞ்சிக்கிட்டு இருந்த தனது அன்பு மனைவி ராப்ரி தேவியோட ஞாபகம். கைது நடவடிக்கைக்கு உள்ளான ஒருத்தர் சிஎம்மாக தொடர முடியாது என்பதால் அப்போதைக்கு ராப்ரியை விட்டால் லாலுவுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு லாலுவின் நிலைமை. அதனால் அது வரைக்கும் பெரிய அரசியல் பரிச்சயம் இல்லாத தன் மனைவி ராப்ரி தேவியை அவசரத்துக்கு முதல்வராக ஆக்கிற முடிவு எடுத்தாரு லாலு. தன் கணவரோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்ட ராப்ரி தேவி கணவரின் அந்த முடிவை அரமனசோட ஏத்துக்கிட்டாங்க. அப்படி அவங்க அரமனசோட இருந்ததுக்கு 2 காரணங்கள் இருந்ததா சொல்லப்படுது. ஒன்னு, தனது பாசத்துக்குரிய கணவர் லாலுவை பிடிச்சி செல்லுல போட போறாங்க அப்படிங்கறதும், அடுத்தது பீகாருங்கிற அந்த பின்தங்கிய மாநிலத்துல கல்வி அறிவுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்னாவே இருந்து வந்திருக்கு. அதனால ராப்ரி தேவிக்கும் சொல்லிக்கொள்ளும்படியான கல்வி அறிவு இல்லாம இருந்திருக்கு. அதனால் பெரிதா கல்வி அறிவு இல்லாத நம்மால் இவ்வளோ பெரிய பொறுப்பை சரியாக செஞ்சிட முடியுமாங்கிற அச்சம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும் அக்கா, அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவாங்கிற தைரியத்திலையும் முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க ராப்ரி தேவி. 1997 ஜூலை 25 ராப்ரி தேவி பீகாரின் முதல்வர் ஆனதும் அது இந்தியா முழுக்க பேசு பொருளாக மாறிச்சு.
ஆனால் பேசினவங்க எல்லாம் பீகாரின் முதல் பெண் முதல்வர் அப்படிங்கிற சாதனையை பற்றி எதுவும் பேசாமல் அவங்களோட கல்வி அறிவை பற்றி தான் பெருசாக பேசினாங்க. அதுக்கு காரணம், அது வரைக்கும் கையெழுத்து கூட போட கற்றுக்காத ராப்ரி தேவி ஆரம்பத்தில் கை நாட்டு தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பிறகு வெளிவந்த அரசின் கோப்புகளில் அவங்க கையெழுத்து போடப்பட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. ராப்ரி தேவி முதல்வராகிற வரைக்கும் அவங்களுக்கு பொது இடங்களில் பேசி பழகும் வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்து வந்திருக்கு. அதனால் முதல்வரான பிறகும் கூட சட்டசபை கூட்டங்களில் பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அவங்க முதல்வராக பங்கேற்ற முதல் சட்டசபை கூட்டத்தொடரில் அவங்க பேசிய முதல் கன்னி பேச்சு ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக இருந்ததாகவும், இதனால் அப்போது பீகார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சுஷில் மோடி என்பவர் லாலு தனது மனைவியை முதல்வராக்கி ஜனநாயகத்தை கேலி கூத்து ஆக்கிட்டாரு அப்படின்னும் சட்டசபையில் சத்தம் போட்டதா அப்போது செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. இப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறிய ராப்ரி தேவிக்கு அவரோட கணவரான லாலு தான் கூடவே இருந்து உதவி பண்ணியிருக்காரு. இதனால் தனது மனைவியை பொம்மை முதல்வராக்கி லாலு தான் மறைமுகமாக ஆட்சி செய்கிறாரு அப்படின்னும், ராப்ரியை கிச்சன்லேருந்து சட்டசபைக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னும் பீகார் மாநில எதிர்க்கட்சிகள் லாலுவை பிராண்டி எடுத்ததுனாலும் அதற்கெல்லாம் லாலு கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காதராகவே இருந்தார். இப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறிய ராப்ரி தேவி நாட்கள் ஆக ஆக எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்றதுல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு தடவை அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சுஷில் மோடி, ஒரு ஊழல் செஞ்சவர் முதல்வர் வீட்டுக்குள்ளே இருப்பதை அனுமதிக்க முடியாது, எனவே லாலுவை வீட்டை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு முதல்வரான ராப்ரி தேவியிடம் சட்டசபையில் சண்டைக்கு வர, அதுக்கு முதல்வரான ராப்ரி தேவி வேணும்னா அவரை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கவா அப்படின்னு சட்டுன்னு பதில் சொல்ல, கொஞ்ச நேரம் சட்டசபை முழுக்க சிரிப்பலையால் நிரம்பி இருந்திருக்கு. அதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதில் சொன்ன ராப்ரி தேவி, என் கணவர் சொல்வதை கேட்பேன், ஆனால் அவர் தவறாக வழிகாட்டுனா அதை பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு துணிச்சலா பதில் சொல்லியிருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. ஆனாலும் ராப்ரி தேவி மேல நம்பிக்கை இல்லாத பீகார் மாநில எதிர்க்கட்சிகள் அவங்க அரசு மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நம்பிக்கையோடு எதிர்கொண்ட ராப்ரி தேவி அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் இனிமே லாலு அரசியலில் ஈடுபட வாய்ப்பே இல்லை, அதனால ராப்ரி தேவியை ஈஸியாக அரசியலிருந்து ஓரங்கட்டிடலாம்னு எதிர்க்கட்சிகள் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ 2000வது ஆண்டில் நடந்த பீகார் சட்டசபை தேர்தலையும் மீண்டும் வெற்றி பெற்று தனக்கு எதிராக பேசுனவங்க வாயில் ஈஸியாக பிளாஸ்டர் ஒட்டி விட்டாங்க 3வது முறையா பீகார் முதல்வரான ராப்ரி தேவி. கஷ்டப்பட்டு உழைச்சி அரசியலுக்கு வந்த லாலுவே 2 தடவை மட்டும்தான் பீகார் முதல்வர் ஆனார். ஆனா முதல்வர் பதவியை பத்தி எந்த ஆசையும் இல்லாத ராப்ரி தேவி 3 முறை முதல்வர் ஆனாங்க. சமீப காலங்களா பீகார் அரசியல்ல பெரும் மாற்றம் ஏற்பட்டதால லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டாலும் ராப்ரி மற்றும் அவரது மகன் தேஜஸ்வி யாதவ் ஆகிய 2 பேரும் ஆக்டிவ் அரசியலில் தான் இருந்துட்டு வர்றாங்க. குறிப்பாக தேஜஸ்வி யாதவ் இப்போது பீகாரோட துணை முதல்வராகவும் இருக்கார். மகன் மாநில அரசியலில் முக்கியமான பதவியில் இருந்தாலும் கூட எதிர்பாராத விதமாக அரசியலுக்கு வந்து, ஆனால் அதிலிருந்து ஓய்வெடுக்க விரும்பாத ராப்ரி தேவி இன்னும் அரசியல் களத்தில் இருந்துக்கிட்டு தங்கள் எதிர்க்கட்சியான பாஜகவுக்கு தேவையான நேரத்தில் கவுண்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பு பீகார் பாஜக தலைவர்களில் ஒருவரான நித்யானந்த் ராய் அப்படிங்கிறவர் மோடிக்கு எதிராக யாராவது கைகளை உயர்த்தினால் அந்த கைகள் வெட்டி எறியப்படும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்க, அதுக்கு பதிலடி கொடுக்க விரும்பிய ராப்ரி தேவி, யார் என்ன செய்கிறார்களோ அதை பீகார் மக்கள் அவர்களுக்கு திரும்பி செய்வாங்க அப்படின்னு திருப்பி அடித்தார். ஆக ஆரம்பத்தில் சமையல் கட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு சாதுவாக இருந்த ராப்ரி தேவி அரசியலுக்கு வந்து எல்லா வித்தையையும் கற்றுக்கிட்டு சேதுவாக மாறினாங்க என்பது தான் ராப்ரி தேவியோட நிஜ வரலாறு. சாதுவாக இருந்தவங்க சடன் பீரியடில் சேதுவாக மாற முடியுமான்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.